ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு வகையான தேங்காய் சட்னி. இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். தோசை, இட்லி, ஆப்பம், பொங்கலுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி சட்னி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் சட்னி வந்து தோசை இட்லிக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் கோகோனட் எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை போடுங்க. 1 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, நான் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன், உளுந்து. கருவேப்பிலை இல்லை என்கிட்ட, கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து தோசை இட்லி இதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ரவா ரோஸ்ட்டுக்கு எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி, நல்லா ஃப்ரெஷ் கோகோனட், துருவின கோகோனட்டு, அது கருவேப்பிலை கொஞ்சம், பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் போட்டு அரைக்கிறதுனால பச்சை மிளகாய் 1 போதும், வரமிளகாய் வந்து 2, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னா 1 பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சியும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது நம்ம கலக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சட்னி வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரவா ரோஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். அடுப்பில் வந்து ஒரு சின்ன பேன் வச்சு அதில் நான் தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் தான் ஊற்றுவேன். தேங்காய் ஊற்றினா தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, உளுந்த பருப்பு போட்டு கொஞ்சம் பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து 2 ஜீரகம் போட்டு தாளிக்கும் போது நல்லா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி வந்து ரவா ரோஸ்ட்டு ஆப்பத்துக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பொங்கலுக்கு சட்னி எப்படி அரைச்சா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி, கொத்தமல்லி தழை, பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை, 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து நான் 3 வச்சுருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு 1/6 பீஸு, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு வந்து கெட்டியாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும், அதனால் வந்து கெட்டியாக சட்னி வச்சுக்கோங்க. இப்போ அளவாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தாளிப்பு தேவையில்லை. இந்த சட்னி வகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில்